கரும்புக்கடைங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. கரும்புக்கடை பகுதியில மூணு வார்டுகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டுலயும் பாத்தீங்கன்னா 86 வார்டுல 26,000 ஓட்டு இருக்கு, 82 வார்டுல பாத்தீங்கன்னா 22,000 ஓட்டு இருக்கு, 85 வார்டுல பாத்தீங்கன்னா 23,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 70,000 மீட்டர் ஓட்டே இங்க இருக்கு. இந்த மூணு பகுதிகளும் சேர்ந்தது தான் கரும்புக்கடை பகுதினு சொல்றாங்க. இங்க டவுன் ஹாலில் இருக்கு பேங்க்ஸ் பேங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியமுத்தூர்ல தான் பேங்க் இருக்கு, இல்லாட போத்தூர் தான் இருக்கு. டவுன் ஹாலுக்கு ஒரு உக்கடம் பகுதியில் ஒரு பேங்க் இல்லை, சுங்கம் வரைக்கும் பேங்க் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போத்தனூர் வரைக்கும் பேங்க் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடியமுத்தூர் வரைக்கும் பேங்க் இல்லை. ஆனால் குடியமுத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட 25 பேங்க் இருக்கு. அது என்னன்னா அந்த பகுதியில் மட்டும் அமைச்சரில் இருந்ததுனால நிறைய வசதி அடிப்படை வசதிகள் செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் யாருமே வந்து எந்த அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக நாங்கள் நீண்ட கால கோரிக்கை வந்து இங்கே இடமும் இருக்குது, டோல்கேட்டு பக்கத்தில் நம்ம சொந்த இடம் 10 செண்ட் இடம் இருக்குது. நாங்களே பில்டிங் கட்டி ஸ்ட்ராங் ரூம் கட்டி ரெண்டு சைடு வழி வச்சு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 மேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தயாராக இருக்கிறோம். இங்கே பிளாஸ்டிக் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி, இரும்பு பிஸ்னஸ், துணி பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கிற இடம் கரும்பு கடை. நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, மூணு ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூலு, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2000-3000 வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறாங்க. ரெண்டு அரசாங்கத்தோட ஸ்கூல் இருக்கு, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கு, அதில் 300 குழந்தைங்க படிக்கிறாங்க. இவ்வளோ கிட்டத்தட்ட 10,000 குழந்தைங்க படிக்கிற இடத்துல பேங்க் இல்லாதனால பேங்க் எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் கிடைக்கிறதில்ல, படித்தவங்களுக்கு படித்து முடிச்சுட்டு தொழில் துவங்க லோன் கிடைக்கிறதில்ல, வேறு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த உங்கள் ஏரியா பேங்க் இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எங்களுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம். இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், நாங்கள் ஒன்று நஞ்சுட்டாமரம் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா தேர்முட்டிக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா நஞ்சுட்டாமரம் இங்கேருந்து ரொம்ப தூரம், ரோடும் சரியில்லை. தேர்முட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஏரியா, ஒப்பனக்கரதி தாண்டி டவுன் ஹால் தாண்டி உக்கடம் தாண்டி போயிட்டு வரக்குள்ள மக்கள் வந்து ரொம்ப இதாயிருவாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உக்கடம் புல்லுக்கட்டு தொடங்கினாங்க, ஆனால் டாக்டரோ நர்ஸோ யாரும் போடாததுனால முழுக்க முழுக்க வரி வசூல் பண்ணுறக்கூடிய மையமாகவும் ஏதோ கொஞ்ச நேரம் நர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்குது. கரும்புக்கடையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, 50 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூல் தொடங்கி, கிட்டத்தட்ட 50 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வர ஸ்கூலு. அதில் 325 குழந்தைங்க படிக்கிறாங்க, 3 கிளாஸ் ரூம் தான் இருக்குது. 3 கிளாஸ் ரூமில் 325 குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னா ஷிஃப்ட் பேஸில், கொஞ்சம் தமிழ் மீடியம் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம், 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்து பிரின்சிபல் ரூமில் படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் திண்ணையில் வந்து படிக்கிறாங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஸ்மார்ட் சிட்டிக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், குளங்களுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க கரும்பு கடை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இங்கே ஒரு 50 வருஷமாக இங்கே ஒரு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் நிறைய மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அதாவது இப்போ சொல்ல போனோம்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னா இங்கேருந்து என்னென்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டு டவுன் ஹால் அப்படி போகணும், இல்லைன்னா குனியமுத்தூர் சைடு இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது பிள்ளைகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி ரொம்ப மோசமாக இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு எந்த வகையான ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலில் நாங்கள் இருந்துட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா குப்பைக்கு கூட ஒரு நல்ல, எங்கே பார்த்தாலும் குப்பை கொட்டி கொட்டி கிடக்குது. இதனால் சுகாதாரம் இல்லாமல் மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. எலெக்ஷன் வந்த போகிறது மக்கள்கிட்ட நாங்கள் வச்சு ஒரே டிமாண்ட் வந்து இங்கே அடிப்படை தேவைகள் தான். நாங்கள் வந்து முழுமையாக ஒரு புது ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம முழுமையாக சப்போர்ட் பண்ணணும், நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நினச்சோம். ஆனால் இது அப்படியே தான் நிற்கிது. இன்னொரு நாங்கள் அடிப்படை தேவைகளும் கூட ஆரம்ப சுகாதாரம் சரி, ஸ்கூல் ஆனாலும் சரி, ரோடுகள் ஆனாலும் சரி, நம்ம வந்து பேங்க் ஆனாலும் சரி, ஒரு லைப்ரரி கூட கிடையாது அரசோட நிறுவனம்னு சொல்லி இங்கே எதுவுமே இல்லை. மாற்றத்துக்கு வேண்டி தான் ஓட்டு போட்டாங்க, ஆனால் அந்த மாற்றம் வந்து முழுமையாக வரல. அடிப்படை தேவைகளுக்கே திணற வேண்டியிருக்கு. கழிவுநீர் பண்ணை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குது, இங்கே பெரும்பாலும் நாய்கள் வந்து நிறையா இருக்குது, அதை கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு. எங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் டீம் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இப்போ வந்திருக்கு, அதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து பூங்கா செட்டப்பில் இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும். நீண்ட கால கோரிக்கையாக இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு ஸ்கூல், +2 வரைக்கும் ஆண்கள் பெண்கள் படிக்கிற மாதிரி ஸ்கூலு, ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி, ஒரு ஆரம்ப சுகாதாரம், இது மிக மிக அடிப்படை தேவைக்கு தான் நம்ம கேட்குறோம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இப்படி கடந்துகிட்டே போனால் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் வந்து முழுமையான வாக்குகள் வந்து ஒரே கட்சிக்கு போகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இளைஞர்களும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் தேவையுடைய மக்களுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு கொதிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் நினச்சி பெரிய போராட்டமும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் சட்டப்படியாக மனு கொடுத்தும் முகச்சர் கொடுத்தும் மினிஸ்டர் சந்தித்து கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கொள்ள வேணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.